ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரேஷன் கார்டை வந்து ஸ்மார்ட் கார்டாக மாத்தினதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கவர்மெண்ட் வெப்சைட்ல ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்க உங்களுக்கே தெரியும் இப்ப எல்லாரோட ரேஷன் கார்டுமே ஸ்மார்ட் கார்டா மாத்திட்டாங்க அப்படின்னு இது மாத்தினதுக்கான முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா கியூஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு பிளஸ் வந்து மேனுவல் ஒர்க்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு அண்ட் இவங்க நீங்கள் வந்து போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் தான் எப்போவுமே போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ் சம்திங் ஒரு டைம் பீரியட் இருக்கும் உங்கள் ரேஷன் கார்டை கொடுத்துட்டு வருவீங்க என்னவா இருந்தாலும் சரி அட்ரஸ் சேஞ்சாக இருந்தாலும் சரி நேம் சேஞ்ச் நேம் ஆட் பண்ணுறது நேம் ரிமூவ் பண்ணுறது எந்த ஃபெசிலிட்டியாக இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மினிமம் வந்து வெயிட் பண்ணணும் ரேஷன் கார்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் அவங்க சொல்கிற டேட்டுக்கு போயிட்டு உங்களோட ரேஷன் கார்டை வாங்கிட்டு வரணும் ஸோ இந்த ப்ராசஸ்ட் எல்லாமே வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே பண்ண முடியும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்ற ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவர்மெண்டோட வெப்சைட் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போயிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் சப்போஸ் உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை இதுவரைக்கும் இல்லை அப்படின்னா ரேஷன் கார்டு புதுசாக எப்படி அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் எப்படி அதாவது அப்ரூவ் ஆயிடுச்சா ரிஜெக்ட் ஆகிடுச்சா இது எல்லாமும் வந்து ஆன்லைன்லேயே பாத்துக்கலாம் அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு வந்து சப்போஸ் டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை தொலைஞ்சு போச்சு இல்லை ஏதோ இஷ்யூ அப்படின்னா அதுக்கு வந்து டூப்ளிகேட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே அதுக்கப்புறம் சில ஃபெசிலிட்டி ஃபெசிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினர் வந்து சேர்க்கலாம் அப்புறம் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் குடும்ப தலைவரோட பேர் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம் அப்புறம் யாராச்சும் குடும்ப உறுப்பினர்களை வந்து நீக்கணும் உங்களோட ஸ்மார்ட் கார்டில் இருந்துன்னா அதுவும் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது உங்களோட ஸ்மார்ட் கார்டில் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது எல்லாமே வெப்சைட்டில் மட்டும்தான் அந்த டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓஏ டாட் இன்ல மட்டும்தான் மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை இது ஆப்லேயும் கொண்டு வந்திருக்காங்க ஆப் டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஐஓஎஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஸ் வந்து இருக்கு அதோட லிங்கும் இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க மொபைலில் அதுக்கப்புறம் இன்னும் சில ஃபெசிலிட்டிஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் போய்ட்டு சில பொருட்கள் வாங்குறீங்க சில பொருட்கள் வாங்கலை எனக்கு இந்த மாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துருக்கலாம் ஆனால் வந்து ரேஷன் ஷாப்பில் வந்து உங்களுக்கு நீங்கள் அதையும் வாங்கிட்ட மாதிரி உங்களுக்கு கணக்கு காமிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அவங்க சொல்லலாம் பட் ஏன் வாங்குனீங்கன்னு அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து இதில் நம்பர் கொடுத்துருக்காங்க எஸ்எம்எஸ் பண்ணக்கூடிய நம்பர் அந்த நம்பர் வச்சு நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அண்ட் ஒரு ஒரு வாட்டியும் ரேஷன் ஷாப் வந்து ஓப்பனில் இருக்கா இல்லை க்ளோஸாக இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நேராக ரேஷன் கடைக்கு போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அதுக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பர் வந்து அந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணி அதுவும் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து தமிழ்ல வருது ஒருவேளை உங்களுக்கு தமிழ்ல சரியா புரியல அப்படின்னாலோ இல்ல உங்களுக்கு இங்கிலீஷ்ல பார்த்தா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கனாலோ இங்கிலீஷ்லயும் மாத்திக்கலாம் அதுக்கான சேஞ்ச் பண்றதுக்கான அவைலபிலிட்டியும் இதில் இந்த வெப்சைட்ல இருக்கு ஸோ நான் உங்களுக்கு ரெண்டுமே பண்ணி காட்டியிருக்கேன் ஐ மீன் உங்களுக்கு தமிழ்லையும் காட்டியிருக்கேன் இங்கிலீஷ்லேயும் காட்டியிருக்கேன் ஸோ இதை பார்த்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து இந்த உறுப்பினர் சேர்க்க முகவரி மாற்றம் செய்ய குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய குடும்ப உறுப்பினர் நீக்க இந்த மாதிரி சில ஃபெசிலிட்டிலாம் சொன்னேன் பார்த்தீங்களா இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த ஃபெசிலிட்டிலாம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லாகின் பண்ணனும் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வச்சு ஏதாச்சும் ஒரு லிங்க் ஸ்மார்ட் கார்டு ரிலேட்டட் சர்வீசஸில் ஆட் மெம்பர் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இந்த மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா இதில் ஏதாவது ஒரு லிங்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து என்ன காட்டும் அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்புறம் ஒரு கேப்சா கோட் நீங்கள் அது கேட்கும் அதில் இருக்க அப்படியே நீங்கள் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை அப்படியே கிளிக் பண்ணதுக்கு டைப் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொன்ன அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு வரும் ஹண்ட்ரட் ண்ட்ஸ்குள்ளே வரும் வந்ததுக்கு அப்புறமா நீங்க அந்த ஓடிபியை என்டர் பண்ணீங்கன்னா லாகின் ஆகிடும் இந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும் ஒரு நம்பர் கொடுத்திருப்பீங்க அந்த நம்பர் தான் அண்ட் உங்களுக்கு அது என்ன நம்பர்னு தெரியலனா உங்களுக்கு நீங்க மாசம் மாசம் வந்து ரேஷன் கார்டில் பொருள் வாங்கும் போது உங்க ஏதோ ஒரு மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்துட்டு இருக்கும் அதுதான் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஒன்ஸ் நீங்க ஓடிபி போட்டு லாக்இன் பண்ணதுக்கு அப்புறமா பேஜோட வியூ வந்து இப்படிதான் இருக்கும் அதுல என்ன டீடைல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்ப தலைவரோட பேரு தான் வந்து அப்ளிகன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்புறம் அப்புறம் ஃபேமிலி கார்டோட நம்பர் அதாவது உங்களோட ரேஷன் கார்டு கார்டோட நம்பர் அப்புறம் நீங்க எந்த கடையில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க பொருள் வாங்கிட்டு இருக்கீங்களோ அதோட அதோட ஷாப்போட கோட் அதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு சப்போஸ் நாலு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்கன்னா மூணு பேரோட பேர் அவங்களோட ஜெண்டர் ஏஜ் உங்களுக்கு யார் அவங்க அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் அது கூட வந்து செலக்ட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ட்ரா இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் ஆட் மெம்பர் பண்ணுறதும் பண்ணிக்கலாம் சேஞ்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் கார்டு டைப் ரைஸ் கார்டில இருந்து சுகர் கார்டா மாற்றணும் அப்படின்ற மாதிரியானது அந்த ஃபெசிலிட்டியும் இருக்கு அப்புறம் வந்து சப்போஸ் உங்களுக்கு கார்டு பிளாக் பண்ணணும்னா அதுவும் பண்ணிக்கலாம் ஃபேமிலி ஹெட் மெம்பர் சேஞ்ச் பண்ணணும் அதுவும் பண்ணிக்கலாம் ரிமூவ் ஃபேமிலி மெம்பர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இந்த செலக்ட் சர்வீஸில் இருக்கு ஒன்னு ஒன்றா இப்போ பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபேமிலி மெம்பர் இதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் என்ன அவங்க என்ன ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன உங்களுக்கு அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்ன அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அதாவது ஒரு ப்ரூஃபை வந்து ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணணும் எய்தர் பிடிஎஃப் ஃபார்மாக இல்லைன்னா ஜேபெக் இல்லைன்னா பிஎன்ஜி ஆர் ஜிஃப் இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் நீங்கள் ஆட் ஆட் பண்ணிங்கன்னா தான் வந்து சப்போர்ட்டபுள் ஃபார்மேட்டுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆட் மெம் ஃபேமிலி மெம்பர்க்கு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆதார் கார்டு கொடுக்கலாம் இல்லைனா வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பிடிஎஃப் வழியாக ஏதோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து அப்லோட் பண்ணிட்டு அப்லோட்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஆட் ஆயிரும் அதுக்கப்புறம் ஆட் மெம்பர்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து எஸ் நம்பர் நேம் ஜென்ரல் அந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும் இது வந்து அதுக்கப்புறமா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க இது வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஸோ அதை ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெம்பர் வந்து ஆட் ஆயிடுவாங்க இதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவங்களோட நேமும் ஆல்ரெடி இருக்கிறவங்க நேம் கூட உங்களுக்கு ஆட் ஆகிரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இதில் வந்து எப்படி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரேஷன் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் இதுதான் அப்படின்றத காட்டிடுவாங்க அதுக்கப்புறம் நியூ அட்ரஸ் என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு முக்கியமாக நீங்க வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னா கரெக்டான டிஸ்ட்ரிக்ட் என்ன தாலுக்கா என்ன வில்லேஜ் என்ன இந்த டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அதெல்லாம் மேண்டேட்ரி ஃபீஸ் கண்டிப்பா உங்களுக்கு கரெக்டான இது வந்து நீங்க கொடுத்துருக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ப்ரூஃப் வந்து என்னெல்லாம் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க அதாவது ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி கேஸ் கன்சியூமர் கார்ட் டாக்ஸ் ரிசிப்ட் ரெண்ட் அக்ரிமெண்ட் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு அலாட்மெண்ட் ஹவுஸ் டாக்குமெண்ட் எலக்ட்ரிக் பில் டெலிஃபோன் பில் பேங்க் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு ஹவுசிங் போர்ட் டாக்குமெண்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஐடி கார்டு இந்த மாதிரி இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் அட்ரெஸும் ஈஸியாகவே நடந்துடும் இதுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது வெரிஃபை பண்ணுறதுக்கு ஸோ தட் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸும் சேஞ்ச் ஆகிடும் அடுத்தது பாத்தீங்கன்னா சேஞ்ச் இதுல வந்து நீங்க போட்டோ முதற்கொண்டு எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுல வந்து ஆல்ரெடி எத்தனை பேர் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்கன்றது லிஸ்ட் எல்லாம் வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஐகான் இருக்கும் பென்சில் மாதிரி ஸோ அதுல வந்து நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா ஒருத்தர் வந்து ஃபேமிலி ஹெட்னு மார்க் ஆயிருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து வேற யாரை வந்து ஃபேமிலி ஹெட்டா மாத்தணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணி மாத்திக்கலாம் அதுக்கப்புறம் ஃபேமிலி ஹெட்டோட போட்டோ ஆல்ரெடி உங்களுக்கு இருந்தவங்களோட போட்டோ தான் இருக்கும் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதோட அக்செப்டபிள் ஃபார்மேட் வந்து பிஎன்ஜி ஜிஃப் ஜேபேக் ஜேபிஜி ஃபைல்ஸ் வந்து ஃபைவ் எம்பிக்குள்ளே இருக்கிறது ஒரு ஃபோட்டோவை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரீசன் கேட்குறாங்க எதனால் வந்து நீங்கள் வந்து ஹெட் மெம்பர் சேஞ்சை மாற்றுறீங்க மெம்பரை வந்து மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரீசன் மட்டும் நீங்கள் சிம்பிளாக கொடுத்துக்கலாம் இதுக்கு வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு டெத் சர்டிபிகேட் டிவோர் சர்டிபிகேட் நோ அப்ஜெக்சன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஆரே இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டுருக்காங்க இதுல ஏதாவது ஒன்னு எப்பவும் போல அப்லோட் பண்ணிட்டு டிக்ளரேஷன் வந்து ஐ ஐஎக்செப்ட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி ஹெட் மெம்பர் சேஞ்சும் நடந்துரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஃபேமிலி மெம்பர் இதுக்கு வந்து அவங்க வந்து வே எது யாரை ரிமூவ் பண்ணுறீங்களோ அவங்கள ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் மேரேஜ் சர்டிஃபிகேட் அடாப்ஷன் சர்டிஃபிகேட் இல்லைனா அதர் சர்டிஃபிகேட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு ரீசென்ட் மட்டும் கொடுத்துட்டு அதே போல் ஐ அக்ரி சப்மிட்னு கொடுத்திங்கன்னா அவங்களோடது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ட் பிளாக்கிங் கார்ட் பிளாக்கிங் எப்பெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் தொலைஞ்சு போச்சு வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம கார்டை வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் மட்டும் நம்ம வந்து கார்ட் பிளாக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு வேலிடான ரீசன் இருக்குது பிளாக் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த ரீசனை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஐ அக்ரி அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிடும் அண்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபெசிலிட்டி இருக்கு அதாவது கார்ட் டைப் சேஞ்ச் இதை பத்தி இந்த வீடியோவில் நான் சொல்லலை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்டோட டைப் உங்களுக்கு தெரியணும் கார்ட் டைப் உங்களுக்கு எப்படி வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க அந்த கார்ட் டைப் அண்ட் கார்ட் டைப்போட நம்பர் எங்கேருந்து உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ப்ரீஃபாக சொல்லணும் ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் ஸோ மறக்காம பாருங்க ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபெசிலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது என்ன ஃபெசிலிட்டி அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்